கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இம்மட்டு வழிநடத்து வந்த அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். 2020 வெற்றிகரமாக முடிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பயங்கர விளைவுகள், அழிவுகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். ஆண்டவரை நாம் நன்றியோடு துதிப்போம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்துடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய மாறாத கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு துதிப்போம், சோதரிப்போம். மற்றும் ஒரு புதிய 2021 சுகத்தோடும் பலத்தோடும் பிரேசிக்கிறதுக்கான பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்று நான் பாடுவோம். 1, 2 என்றல்ல, தேவன் செய்த நன்மைகள் கோடி கோடி கோடியாகுமே. 1, 2 என்றல்ல, நாம் செலுத்தும் நன்றிகள் கோடா கோடி கோடியாக இருக்கட்டும். ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, அல்லேலூயா. அத்துமாவே சோஸ்தரி, முழு உள்ளமே சோஸ்தரி, ஜீவன் உள்ள தேவனை துதி என்று நாம் அவரை துதிப்போம், சோஸ்தரிப்போம். 2020 காரியங்கள் நம்மை அதிகமாக பாதித்துள்ளது. நம் மனதில் பெரிய கலக்கங்கள், நிறைய பயங்கர விளைவு நிமித்தமாக நிறைய பாரங்கள். இந்த 2021 எப்படி இருக்குமோ என்று மனதிலே பெரிய திகைப்பு நமக்கு இருக்கிறது. இந்த ஆண்டு எப்பேற்பட்ட ஆண்டாக இருக்கும் ஒருவருக்கும் தெரியாது. இதே போல தான் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு செல்லும் பொழுது யோர்தான் வந்து எதிர்கொண்டு நிற்கிறாங்க. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. எல்லாருக்கும் பெரிய கலக்கம், எப்படி நாம் இதை கடந்து போக போகிறோம் அப்படின்னு. அங்கே 3 பாளையம் இறங்குறாங்க, ராத் தங்குகிறார்கள். யோசுவா தன் ஜனங்களுடைய அதிபதிகள் மூலமாக பாளையத்து மக்களுக்கெல்லாம் சொல்லி விடுறாங்க, ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவே இல்லை, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று ஒரு பெரிய நிச்சயத்தை அவர் கூறுகிறார். இதற்கு காரணம் என்ன? யோசுவா கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் தான். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். யோசுவா அதை அப்படியே பிடித்து கொண்டார். யோசுவா தன்னுடைய ஜனங்களின் அதிபதிகள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி, நீ ஒன்றும் கலக்கப்பட வேண்டாம், 3 இந்த யோர்தானை நாம் கடந்து போவோம் என்று பெரிய வாக்குத்தத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆம், நமக்கு நடந்தே தெரியும். அது ஆசாரிகள் மூலமாக அவர்கள் உடம்பெடுக்கை பற்றி சுமந்து கொண்டு தாண்டி போகும்போது அந்த காலில் படும் போன நேரத்தில் தண்ணீர் 2 கலைந்து சென்றது. வெட்ட வழி நடந்தது போல மக்கள் நடந்து பக்கம் போனார். பெரிய ஒரு ஆச்சரியம். நாம் இந்த வாக்குத்தத்தை இந்த ஆண்டு நமக்கு படிப்பனையாக எடுத்துக்கொள்வோம். ஆம், தெரியாத பாதைகள், அறியாத வழிகள், புது புது அனுபவங்கள், முற்றிலும் அறிமுகமாகாத மக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், எப்பேற்பட்ட வகையான காரியங்களாக இருந்தாலும் நாம் எதிர்கொண்ட வேண்டியிருந்தாலும் ஆண்டவர் எல்லாற்றையும் நமக்கு சாதகமாக வெற்றியாக மாட்டி முடித்து தர வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு நம்பிக்கை விசுவாசம் என்னென்னா, நாம் போகும் இடத்துல எல்லாம் தேவநாயக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற பெரிய வாக்குத்தத்தை நாம் சுதந்திரமாக்கி கொண்டு போகும் பொழுது இந்த புதிய ஆண்டு நம் எல்லாருக்கும் நன்மையும் நல்ல ஒரு ஆசுவாமான ஆண்டாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த 2020 கொரோனா நிமித்தம் எழுப்பின பல வகையான நிகழ்வுகளை சற்று நம் மனக்கணக்கு முன் கொண்டு வருவோம். எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ இழப்புகள், சற்றும் எதிர்பாராத எவ்வளோ காரியங்கள்.
இந்த வழியில் இப்படி செய்திருந்தால் இவர் பிழைத்திருப்பாரோ, இந்த ஆஸ்பத்திரியை விட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றால் பிழைத்திருப்பாரோ என்று சில குடும்பங்களினுடைய அங்கலாய்ப்புகள். குடும்பங்களில் சில சுப நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்ய நாள் திட்ட முடியாத சூழ்நிலை. மாணவ சமுதாயம் அதிகமாக பாதிக்கப்பட்டு கல்வி நிலையங்கள் எப்பொழுது திறக்கும் என்று ஆர்வத்தோ காத்திருக்கும் திறக்கும் என்று சொல்ல முடியாத காரியங்கள். அவசர தேவைகளுக்காக கூட ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க முடியாத காலகட்டங்கள். இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, இதில் நாம் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம். இவளை பார்க்கும்போது ஆண்டவர் சீஷரிடம் சொன்னது, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற வசனம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய பதவி, செல்வாக்கு, அந்தஸ்து, படிப்பு, பணம் எதுவும் இப்பேற்பட்ட காரியங்களை கட்டுப்படுத்த முடியாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொண்டு வெற்றி காணத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, உன் சுய புத்தியுமே சாராமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்பது. ஆமாம், இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மேற்கொள்ளத்தக்கதாக பலன் ஆண்டவர் தருகிறார். கர்த்தரை நம்புங்கள், தேடுங்கள், எக்கால கட்டத்திலும் அவரையே பற்றிக்கொள்வோம், அவரையே சார்ந்திருப்போம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன் உண்மையே நம்பியிருக்கக்கூடிய நீர் அவனை பூமி சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். வேதத்தில் நாம் பல உதாரணங்களை நாம் காணலாம். எத்தனையோ தேவ பிள்ளைகள் ராஜாக்கள் தங்கள் சுயபுத்தியில் சாராமல் கர்த்தரையே தேடி நம்பி ஜெபித்து தங்கள் வாழ்க்கையில முற்றிலுமாக ஒப்பிட்டு வாழ்க்கையில் பல வெற்றிகளை கண்டவர்கள் என்பதை நாம் கூற முடியும். குறிப்பாக யூதாவின் ராஜாவாய் யோசபேத்தை சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலே அவருக்கு விரோதமாக மோவாபுத்திரர், அம்மோன் புத்திரர் மற்றும் சிலர் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் என்ன பண்ணினார் தெரியுமா? பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்க உபவாசத்தை கூறிவிட்டான். மட்டுமல்லாமல் கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டிய இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகியால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யகாசியல் என்ற தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அதன்புறான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். உடனே யோசபாத் தன்னுடைய குடிமக்கள் எல்லாருக்கும் சொல்கிறார், கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்படி தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்படி சித்தி பெறுவீர்கள் என்றார். ரொம்ப வேடிக்கை என்னென்னா, போர் வீரர்கள்லாம் அணிவகுத்து வராங்க, அவங்களுக்கு முன்னால் கர்த்தரை துதிக்கவும் சோஸ்தரிக்கவும் ஒரு குயரை ஏற்பாடு பண்ணி அவங்க முன்னால் பாடிக்கொண்டு போகிறாங்க. என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவரையே முழுதுமாக நம்பி அவர் சார்ந்திருக்கும் போது அவளுக்கு பெரிய விடுதலையை கொண்டு வருகிறார். கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்று வந்த மக்கள்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டு சேர்த்தாங்க, ஒருவர் கர்த்தரை எலும்பு பண்ணினால் வெட்டுண்டு விழுந்தார்கள். இது மூலமாக யோசபாத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். இதப்போ நிறைய பேர் சொன்ன முடியும், மோசையை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்து வரும்பொழுது மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று பல இடங்களில் பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் மோசையை நோக்கி என்று பல இடங்களில் பார்க்குறோம். ஆகவே முகமுகமாக தரிசிய கர்த்தரை தரிசித்த மோசே இவ்விதமாக தன்னுடைய வழியெல்லாம் கர்த்தரிடத்திலே கேட்டு அதன் பிரகாரம் செய்து வெற்றி கண்டதை நாம் பார்க்கலாம். நாமும் கூட இது 2021 முழுதுமாக நம்முடைய சுய புத்தியுமே சாயாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் நம்பி அவருடைய வழிநடத்தல் பிரகாரம் நம்முடைய காரியங்களை செய்வோமாக. சங்கீதம் 32:8 நம்ம பார்க்குறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கேன். ஆகவே நாம் அந்த ஆலோசனை பெற்று அதன் மூலமாக நம்ம இந்த ஆண்டிலே வெற்றி காணத்தக்கதாக ஆண்டு நம்ம வழிநடத்தத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இலக்கு அல்லது குறிக்கோள் என்ன என்று என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? எல்லாருமே பவுல் சொன்னது போல இந்த வாழ்க்கை ஓட்டத்தை வெற்றியோடு முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டு ஜீவ கிடைத்தை பெற்றுக்கொண்டால் போதும், கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறோம். வேறு விதமாக சொன்னால், நாம் இந்த
நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பலவர் ராஜ்யத்தை சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பல்லவத்திற்கு என் பிதாவின் சித்தம் என்படி செய்கிறவனே பல்லவர் ராஜ்யத்தை பிரவேசிப்பேனே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறது பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆம், இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறது தேவனுடைய பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட இதயபூர்வமான உறவு கொண்டிருக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறது. நம்முடைய நித்திய உறவுக்கு அடிப்படையே நாம் அவர் சித்தத்தை செய்வதாகும். தேவனுடைய சித்தத்தை செய்வது என்பது இங்கு தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு அவருடைய சித்தத்தை செய்வது என்பது இங்கு தெளிவாகிறது. நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்வோம் என்றால், தாவீது ராஜாவை நம்ம எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் ஆண்டவருக்கு தாவீது ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட விரும்பினார். அதுவே அவருடைய வாழ்க்கையின் முன்னுரிமை மற்றும் லட்சியமாக காணப்பட்டது. ஆனால் தேவன் தாவீதின் லட்சியத்தை நிராகரித்து தாவீது அல்ல அவனது மகனே இந்த லட்சியத்தை நிறைவேற்றுவார் என்று முன்னறிவித்ததை காணலாம். தேவனுடைய இந்த மறுப்புக்கு காரணம் தாவீது போர்களில் அதிக ரத்தம் சிந்தியதே ஆகும். இந்நிலையில் தாவீது தேவ சித்தத்தின் நிமித்தமாக தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு தாவீது மறுக்கப்பட்டதற்கு முழு பொறுப்பையும் தாவீது ஏற்பதற்கு இல்லை. ஏனெனில் அவர் தானாகவே விரும்பி ராஜாவாகவில்லை, ஆடுகளை மேய்த்து கொண்டு அவரே தேவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அவர் ராஜாவாக செயல்பட்டு தனது இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக அவர் எதிரிகளோடு போரிடுவதற்கான பொறுப்பு தேவனால் தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே ஆலயத்தை கட்டுவதற்கு தனக்கு எல்லா உரிமை உண்டு என்பதை தாவீது நினைத்திருக்கலாம். ஆனால் ஆணையோட சித்தம் வேறு விதமாக இருந்தது. ஆனாலும் தாவீது அதை எந்தவித முறுமுறுப்பும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். காரியத்துக்கான எல்லா பொருட்களையும் சவகரித்து கொடுத்தான் என்று பார்க்குறோம். இவ்வாறு செய்ததன் மூலமாக தாவீது தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனால் அனுமதிக்கப்பட்ட அனைத்தையும் செய்தான். ஆகவே நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனை பிரியப்படுத்த நாம் விருப்பமான ஏதாவது என்று செய்வதை விட தேவ சித்தத்தை நாம் செய்வதே தேவன் அதிகம் பிரியப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பாடல் நமக்கு தெரியும், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்கிறது என்ற பாடல் நமக்கு தெரியும். ஆகவே இந்த 2021 ஆண்டிலையும் நாம் வாழ்க்கையை முழு தீர்மானங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எடுக்கப்பட வேண்டும். தேவனுக்காக தேவனுடைய சித்தத்தை மட்டுமே செய்ய நாம் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஒரு ஆசுவாதமான நன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அப்போ எப்படி அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் தாமே நம்மை வழி நடத்தும்படிக்காக நம்ம இடத்துல நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஜபம் எல்லா நன்மைகளுக்கும் சகல ஆசுவாதங்களுக்கும் ஊற்றும் காரணராக இருக்கிற கர்த்தாவே, வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற தேவனே, உடைய சுயேசித்த கிருபையினாலே இந்த புதிய ஆண்டே உடைய கரத்திலிருந்து நாங்கள் ஈவாக பெற்றுக்கொண்டோம். உமக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுகத்தோடும் பலத்தோடும் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரேசத்தக்கதான பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திருக்கிறேன். உண்மை துதிக்கிறோம், சோஸ்துரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். 365 நாட்களும் எங்களது நன்மையும் ஆசுவாதமான நாட்களாக வழங்கத்தக்கதாக நிற்கிறதை பாராட்டும். எங்கள் சொல்லினாலும் செயலினாலும் நடக்கினாலும் உடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக வாழத்தக்கதாகும். எல்லாருக்கும் நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கையை எங்களுக்கு தந்து கிருபை பாராட்டுமான்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.